வழக்கறிஞர் விஜய் நமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு நேற்று அமல்படுத்தியது சிஏஏ சட்டத்தை, ஆனால் தமிழக அரசு அதை அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு மாநில அரசிற்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்காங்கிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்தியாவில் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு 1950 அப்புறம் இங்கே பிறந்தவங்க, அப்புறம் இந்த 1947 48 பார்ட்டிஷன் நடந்தது இல்லை, அப்போ இந்த பஞ்சாப்லேருந்து இங்கே வந்தாங்கல்ல சில பேர், அதாவது பாகிஸ்தான்லேருந்து இங்கே, இவங்க எல்லாருக்கும் டீம்டு சிட்டிசன்ஷிப் இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன்ஷிப்புங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே வழங்கின பிறகு அதை இன்னொரு சட்டம் போட்டு இன்னொரு தடவை மறுபடியும் சிட்டிசன்ஷிப் எடு அப்படின்னு சொல்கிறதே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது தான். ஏன்னாக்க சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து, இப்போ நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்குது, என்கிட்ட ஒரு ஆதார் கார்டு இருக்குது, என்னை மறுபடியும் போய் இந்த சட்டத்தில் பதிவு பண்ணுன்னா நான் பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்னாக்க, நான் எதுக்கு பண்ணணும்? நான் சிட்டிசன்ங்கிறது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு விஷயம் தானே, அதை நான் இன்னொரு தடவை அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆசைக்கு இணங்குறதுக்காக இன்னொரு தடவை ஏன் ரிஜிஸ்டர் பண்ணணும்? பண்ண முடியாதுன்னு பண்ணலாம், இப்போ நானே பண்ண மாட்டேன் கேட்டாக்க, அதுக்காக அவங்க என்னை ஜெயிலில் போட்டால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். இல்லை, அப்படி பண்ணாமல் இருந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? நடவடிக்கைலாம் ஒரு நடவடிக்கை எடுக்காது, மக்களுக்கு எகெயின்ஸ்டாக எதுன்னு செய்ய முடியாது. சரி, கான் இது லீகல் பேட்டில் வந்து வேற மாதிரி இருக்கிற பொழுதுதான், ஒரு எல்லாமே ஒரு நிலைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் சட்ட ரீதியாக போட்டி போடலாம். பொது பெருவாரியான மக்களுக்கு உடன்பாடு இல்லாமல் ஒரு சட்டத்தை போட்டால் அந்த சட்டத்தை மக்கள் எதிர்த்தா என்ன பண்ண முடியும்? அத்தனை பேரையும் உள்ளே வைக்க முடியும்? பெரும்பாலான மக்கள் எதிர்க்கின்ற அந்த ஒரு சட்டத்தை அவசரமாக அமல்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ முதலமைச்சர் சொல்லி இருப்பது போல, இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கான தேவை என்ன? தேவை என்னங்கிறத விட, இப்போ இதில் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து பிஜேபி அரசினுடைய ஒரே மந்திரம் என்ன அப்படின்னா, ஒன் கண்ட்ரி ஒன் பாலிட்டிக்கல் பார்ட்டி ஒன் லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாத்தையும் ஒருமுக தன்மையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருமுகத்தன்மையாக சிதைச்சி அது வந்து அவங்களுக்கு அதில் அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி, ஹிந்து மெஜாரிட்டி இருக்கிற போது எல்லாரும் மெஜாரிட்டிக்காரன் வந்து மைனாரிட்டி ப்ரொடெக்ஷனை வந்து கண்டுக்காமல் ஒரு இந்தியா ஒரே ஒரு மதம் தான் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இந்தியாவில் இருக்கிற இதர மைனாரிட்டி பீப்புளுக்கு கொடுக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் உத்தரவாதம் என்ன, எங்கே போச்சு? அதனால் இது வந்து அரசியலில் வந்து இதெல்லாம் வந்து இவருடைய உச்சக்கட்டம். இது வந்து என்ன, இவ இவங்களுக்கு நேரு இவங்கெல்லாம் இருந்தபோது கான்ஸ்டியூஷன் அசம்பிளில் இருக்கிறவங்களோட இவங்க மூலம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதெல்லாம் த்ரெட் வேற டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து பண்ணதே பழைய 1948 50 வருஷத்துக்குள்ளே இருந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் வந்து அம்பேத்கருடைய தலைமையில் நேரு எல்லாமே இருந்தாங்க பார்ட்டியாதில். அப்போது அவங்களுடைய ஒரு பரந்த பார்வை வந்து இப்போ இருக்கிற பார்வைக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற பார்வை வந்து ஒரு ஒருமுக பார்வை. இதை ஒரு இதத்தை ஒரு மதத்தை ஒரு மொழியை மட்டும் முன் வைக்கிறதுங்கிறது வந்து இந்தியாவுடைய ஒற்றுமையை தான் குறைக்கும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ முதலில் கேட்டது போல மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது, மேற்கு வங்கம் கேரளா தமிழகம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், இதை அமல்படுத்த மாட்டோம் என்றும் சொல்கிறார்கள், அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? மாநில அரசினுடைய அதிகாரங்களை என்ன காரணம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தானே, அவங்க அவங்க நாங்கள் ரிஜிஸ்டர்லாம் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? அதிகாரம் இருக்குதுங்களா மாநில அரசுக்கு? ஏன் அதிகாரம் இருக்கு இல்லைங்கிறது எங்கேருந்து தொடங்குதுன்னா, மாநில அரசு வந்து இப்போ எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணணும்னா, ஆதார் கார்டு பதிவு பண்ணணும், மாநில அரசினுடைய பங்கு வேணும், இல்லை பங்கேற்பு. பங்கேற்பு இல்லை, நான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன், நீ பண்ணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட எங்கே ஆள் இருக்கிறதுக்கான ஆள் பலம் எங்கே இருக்கு? அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக மாநில அரசுக்கு வந்து இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சிட்டிசன்ஷிப் ஆக்டை ஏற்றுவாங்க, அதை பற்றி ரெண்டாவது அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் ஏற்கனவே குடிமகனாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு தடவை எதுக்கு குடிமக உரிமை சட்டம், இன்னொரு தடவை எதுக்கு டிக்ளரேஷன், இன்னொரு தடவை எதுக்கு எல்லாம் அவசியமே கிடையாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். நன்றி சார், இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.
தான்.